श्रीमान्वेङ्कटनाथार्यः कविताकीयशेखरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदासति अस्वपूर्वप्राये नमः। போன ஸ்லோகத்துல தூங்கி எழுந்து வர்றவன் யாரு? தூங்கினவன், தூங்கி எழுந்து வர்றவன். இவா ரெண்டு பேரும் ஒரே மனுஷனா அல்லது வேற வேறவா? அந்த ஒரே ஆத்மாவா அல்லது வேறு ஆத்மாவா அப்படின்னு கேள்வி கேட்டு, ஒரே ஆத்மாவா, யார் தூங்கினாலும் அவன் தான் எழுந்து வரான், இவன் வேறு அவன் வேறுன்றது கிடையாது. அதுக்கு நாலு விதமான ஹேதுக்கள் எல்லாம் சாட்சி முடிச்சேன். கர்மா, லௌகிக வைதிக கர்மாக்கள், அனுஸ்மதி, பிரத்யபிஜை, அதுக்கப்புறம் சப்தம். நம்ம எப்படி, நான் மிருகமா தூங்கினேன்னாக்கா மிருகமாவே இருந்து வரேன், மனுஷனா தூங்கியிருந்தா மனுஷனாவே இருந்து வரேன், இப்படி சப்தம். அதே மாதிரி விதி, மோக்ஷார்த்தமான விதி, அப்படி பிரத்யங்கள் இல்லாத போனாக்கா மோட்சமே, தூக்கம்தான் மோட்சம்னாக்கா ரொம்ப சுலபமா போயிடுவேன், அதனால உபாதனமே பண்ண வேண்டாம். அது மாதிரிதான் அவர் மொழியும். ஆகவே யார் தூங்கினானோ அவன் தான் இழந்து வரான் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப வேற ஒரு கேள்வி வருது. அவனுக்கே மாதிரி கேள்வி வராதே, இது என்ன பயிற்சிக்காரமான கேள்வி, என்னது கூட இப்ப சூத்திரக்காரன் இது மாதிரி பண்ற, தூங்கினவன் தான் இழந்து வரான், தூங்கினவன் இழந்து வரல, இல்லை இல்லை தூங்கினவன் தான் இழந்து வரான் அப்படின்னு நிர்ணயம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது, நேரம் பிரத்யமா அனுபவிக்கிறமே, பிரத்யமா நேரம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். தூங்கினவன் தான் இருந்தவனா நமக்கே தெரியுது, நமக்கே தெரிஞ்ச விஷயத்தை போய் ரொம்ப காரியமா ஒரு நியாயாதிபதி பண்ற ஒரு அதிகாரம், ஒரு அதிகாரத்தை அது கற்பிக்கணுங்கிறார் சூத்திரக்காரர். ஒரு ஒரு அதிகாரம் பண்ணி அந்த சூத்திரம், அதுல ஒரு சூத்திரம், அதுல யுக்திகள், இத்தனை எல்லாம் பண்றேன் ரவியோ. அனவசரமா ஒரு அதிகரணத்தை கற்பிக்கவே கூடாது, தேவையில்லாமல் கற்பிக்க கூடாது. தெரிஞ்ச விஷயத்தப்ப யாராவது சொல்லுவா சொல்லிட்டு ஸ்தாபிப்பாளா? அவன்தான் தெரிஞ்சிருக்கேன், தெரிஞ்ச விஷயத்தப்ப எதுக்கு ஸ்தாபிக்கணும்? அதனால இது தேவையே இல்லையே, எதுக்கோசரம் இந்த மாதிரி இது பண்ற சூத்திரக்காரன்? அதிகம் நிறைய இச்சுகள் தேவியன் வந்து வரிசையா கேட்கிறாரு. அதாவது ஜீவன் அனாதியா இருக்கான், அவனுக்கு இறப்பே கிடையாது, அவன் உடம்புக்கு தான் இறப்பு, அவனுக்கு இறப்பு இல்லை அப்படின்றதுக்கோசரம் இந்த அதிகரணமா அப்படின்னு கேட்டாக்கா அது தப்பு, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நிறைய அதிகரணங்கள்ல சொல்லியாச்சு. அதுலயும் அந்த பிரயோஜன வஸ்துவாதிகரணம்னுட்டு இரண்டாவது அத்தியாயம் முதல் பாதம் கடைசி அதிகரணம் பத்தாவது அதிகரணம், அதுல நக்கர்ம அவிபாகாதி அனாதித்வாத், அனாதித்வாத்னு சொல்லிருக்கேன், ஜீவனும் அனாதி, அதே மாதிரி அவனுடைய கர்மாவும் அனாதி, புண்ணியபாபுரூப கர்மாவும் அனாதி அப்படின்னு ஏற்கனவே சாதிச்சிருக்கார். அது மாதிரி நாத்மா ஸ்ருதேஹ நித்தியத்வாச்சாத்திய அப்படின்ற சூத்திரத்தினால ஆத்மா நித்தியம், நஜாயத்தே மிருகத்தே வாயு கஸ்துது, இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் சொல்லி அந்த அதிகரணங்கள்லாம் ஜீவன் நித்தியமானவன் அப்படின்னு ஸ்பஷ்டமாக காமிச்சிருக்காரு. நித்தியம் நித்தியானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகுனாம் யோக விததாதி காமான், நித்தியோ நித்தியானாம், நித்தியர்களுக்கெல்லாம் நித்தியமாக இருக்கிறவன் எம்பெருமான், இவன் நித்தியமா இருக்கான்னு அர்த்தம் இப்ப ஜீவனும் அப்படிலாம் சாதிச்சாச்சு. அப்படி இருக்கு இந்த அதிகாரத்தினால ஜீவ அனாதித்துவத்தை சொல்ல வேண்டாம். அதுல இந்த இந்த அதிகாரத்தினால இதை சொல்றேன், அந்த பாஷாண கல்பம் சொல்றா, பாஷாண கல்பம் நட்டு மையாயிக்கோ வைதேசிக ஒன்னாக்காரு அவன்லாம் என்ன பண்றா, பாஷாண துல்லியம், பாஷாண துல்லியம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஜட மாதிரி ஆடுறதுதான் மோட்சம், ஜட மாதிரி ஆடுறதுதான் மோட்சம் அப்படின்னுட்டு வைசேஷிகள் சொல்றான். அதனால அவனுடைய சித்தாந்தத்தை இங்க கண்டனம் பண்றதுக்கோசரம்
இந்த இதில் வந்துதா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னாக்க நாலாவது அத்தியாயத்தில் அது சொல்ல போற பிராமணன் தேவினி உபன்யாசாதித்யான்லாம் சொல்லி அங்க தெரிய வச்சா நாலாவது அத்தியாயத்தில் நாலாவது பாதத்தில் மூணாவது தீரணம் அவரு ஸ்பஷ்டமா சொல்ல போற இவன் இங்கேந்து போனான்னா அவனுக்கு எப்படி சுரூபம் இருக்கும். ஞான சுரூபம், ஞான குணக்கம், ஞான குணம், ஞான சுரூபம், இது ரெண்டும் இவனுக்கு உண்டு அப்படின்னு சாதிக்க போறேன். அங்க மூணு சூத்திரங்கள்னால அங்க சாதிக்க போறேன். அதனால அத பாதான கற்பது இங்க சொல்ல வேண்டியது இல்லை, கண்ணனம் பண்ண வேண்டாம். நாலாவது ஸ்பஷ்டமா சாதிக்க போறேன். அதனால பாஷான கல்லு அதாவது ஒரு ஸ்டோன் சொல்றேன், அது அந்த அஸ்மா இருக்கு அதை மாதிரி கடை மாதிரி இருப்பான் அங்க போய் அப்படின்னு அவன் சொல்றா. அதுதான் இந்த தூக்கத்துல இருந்து வெளில வருது, தூங்க போச்ச ஏன் அறிஞ்சு போயிடுறான் அப்படின்னா சொல்லணும். அதை கண்டனம் பண்றதுக்கு ஓதுறவா அப்படின்னு கேட்டா அது இல்லை, அது ஏற்கனவே சொல்லி சொல்ல போறேன். நாலாவது தேர்தல் தயக்க போறேன், புதுசா ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அதனால இந்த ரெண்டு விஷயத்துக்கு ஓதுறோம் உங்களால சொல்லவே முடியாது. சரி, நூல் ஒண்ணு இருக்கு, அதாவது ஜீவன் யாரு தூங்குறானோ அவன் தான் முடிச்சுட்டு வரான் அப்படின்னு சொல்றதுனால ஜீவன் வந்து ஸ்திரமா இருக்கான் அப்படின்னு நாங்க ஸ்தாபிக்கிறோம். அப்படி ஸ்தாபிச்சோன்னா இந்த அதிகாரத்துல ஸ்தாபிச்சோம்னாக்க சொர்க்கம்லாம் இருக்கு பாருங்க, சொர்க்கத்து சொர்க்கம்லாம் அடைகிற சமயத்துல அது அப்போ ஜீவன் வந்து நித்தியமா இருக்கான். ஏன்னா நான் இப்ப யாகம் பண்றேன், நான் யாகம் பண்ணினாக்க அந்த யாகத்தினுடைய பலன் சொர்க்கத்தை அனுபவிக்கணும். அப்ப நான் நித்தியமா இருந்தாதான், நான் ஸ்திரமாக நித்தியமா இருந்தாதான் நான் யாக பலனான சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும். நான் இங்கேயே தூங்கி போயிரு தூக்கத்திலேயே நான் போயிடுறேன்னு வச்சுக்கோங்க, தூக்கத்திலிருந்து தூங்க போனவன் மோசு தொலைஞ்சிடான்னு சொல்லிட்டாக்கா அப்போ இவன் வந்து அனித்தியன்ற மாதிரி ஆயிடும். அதனால இந்த அதிகாரத்தில் அதை ஸ்தாபிச்சிருவோம், ஸ்தாபித்தோம். இவன் நச்சரிக்கிறான், ஸ்திரமா இருக்கான் இவன் அப்படின்னு சொன்னாதான் சொர்க்கத்துல இவன் போய் அங்க போய் அடைவான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுவும் தவறு. ஏன் அப்படின்னாக்க இந்த பூர்ணி வம்சத்தால் அதை ஸ்தாபிச்சுட்டா. ஏன்னா நமக்கு வந்து பூர்ணி வம்சான்றது பூர்வ சாஸ்திரம், பூர்ணி வம்சியம் உத்தரவி வம்சியம் ஒரே சாஸ்திரம் நமக்கு சாஸ்திரம். ஆரம்பத்திலேயே ஆறாவது ஸ்லோகத்திலேருந்து வந்து பதினாலு ஸ்லோக பரியந்தம் இந்த பூர்ணி வம்சா உத்தரவி வம்சா ரெண்டுமே ஒரே சாஸ்திரம் ஸ்தாபிச்சிருக்கோம் அதிகாரம் சார் அவடியில். அதனால இது ஒரே சாஸ்திரம். அந்த பூர்ணி வம்சிலேயே ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கார் சூத்திரக்காரன் தேவி மகர்ஷி. ஏன்னா சொர்க்கத்துக்கு யாகம் பண்றான், அப்ப அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னு ஸ்திரமா இருந்தாலே அங்க போய் அனுபவிக்க முடியும். அதுவே சித்தி சொல்ற சங்கராச்சாரியர் அவரே சொல்ற அதுல மூணாம் பாகத்துல ஜீவ நித்தியத்துவனுக்கு அது பிரமுகே காண்டேன்னு சொல்ற. பிரமுகே காண்டேன்னாக்கா முதல் காண்டத்துல பூர்வ காண்டத்துல நடக்கும். பூர்வ காண்டம்னாக்க இந்த காண்டம் கர்ம காண்டம் பூர்ணி வம்சா அதுல ஸ்தாபிக்கப்பட்ட எடுத்து அப்படின்னு நாங்க சொல்றேன். அதனால அவரே ஒத்துக்கிட்டு நம்ம ஒத்துக்காம இருக்குமா, யாரு அப்படிங்களோ ஒத்துக்கிட்டு நாம ஒத்துக்காம இருக்குமா? அதனால இப்ப என்ன வந்ததுனாக்க பூர்ணி வம்சமே மீமாம்சக்காரே சொர்க்கத்துக்கோசம் இவன் ஜீவன் நித்தியமானவன் ஸ்தாபிச்சுட்டார். அவாளே நிறைய மீமாம்ச கிரந்தங்கள்ல கூட இது இருக்கு பாருங்க, ஆத்மாவனுடைய ஆத்மா எப்படி யார் இருக்கு, உடம்பே ஆத்மாவா, மனசு ஆத்மாவா, இந்திரியம் ஆத்மாவா, பிராணம் ஆத்மாவா, புத்தி ஆத்மாவா அப்படின்னா கேள்வி கேட்டு அதுல கஷ்டமா சொல்லிட்டு அவன் அவள் தான் பண்ணிருக்கா. எல்லாமே எல்லாம் காட்டிலும் வேறப்பட்டவன் அப்படின்னு அவன் சொல்லி இவன் நிச்சயமானவன் அப்படின்னு சாதிச்சிருக்கா. பூர்ணி வம்சத்தை
அதனால சொர்க்காதீரத்தை பிரவர்த்திக்கோசரம் இந்த இடத்துல ஸ்தாபிக்கவே வேண்டாம். இங்க ஸ்தாபிக்கவே வேண்டாம். அங்க சொன்னது சாதாரணம், இங்க சொல்றது விசேஷமானது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஆத்மா நித்தியோடு சுத்திச்சாச்சு. ஆத்மா நித்தியம், நித்தியமானவன் அப்படின்னு நீங்க சுத்திச்சாச்சு. அதே போடுவே அதை விட்டுட்டு வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அதனால பொருளாதாரத்திலேயே சாதிச்சுட்டதுனால இங்க புதுசா ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அதனால இந்த இந்த அதிகமாக ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஹேதுவும் தெரியவில்லை. அப்புறம் ஒரு கேள்வி வருது, இல்ல பௌத்தன் இருக்கான், சார்வாதன் இருக்கான், இவெல்லாம் வந்து பௌத்தன் இருக்கான் பாருங்க, அவன் க்ஷணம்ன்றாரு. ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஒவ்வொரு க்ஷணத்திலையும் இந்த ஆத்மாவானவன் நாசத்தை அடைகிறான், க்ஷணிகம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அங்க எங்க பொறுமையம் செய்து பௌத்தாச்சுடன் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஆத்மா அழிந்துட்டே இருக்கான் அப்படின்னு அவன் சொல்றார். அவளுக்கு நிலம் பண்ணணும், இவன் இந்த ஜீவன் நித்தியம் அப்படின்றது தான் அவளுக்கு நிலம் பண்ணப்பட்டதா ஆகுது அப்படின்னு அவன் சொல்றார். அவளுக்கு நிலம் பண்ணதுக்கோசரம் இந்த ஜீவன் நித்தியம்ன்றது இதனால் இந்த அதிகாரத்தினால வருதுன்னு சொன்னா அதுவும் தவறு. ஏன்னாக்கா ரெண்டாவது அத்தியாயத்துல மூணு அதிகரணங்கள், சமுதாய அதிகரணம், அப்புறம் உபலத்து அதிகரணம், அதன் பிறகு சர்வதா அனுபவத்து அதிகரணம். இந்த மூணு அதிகரணங்கள்ல ஸ்பஷ்டமா சொல்லிட்டார் சூத்திரகார, ஸ்பஷ்டமாகவே கண்டனம் பண்ணிட்ட பௌத்தார், நாலு பௌத்தாரையும் மூணு அதிகரணங்கள்னால கண்டனம் பண்ணிட்டார். அதே போருமே இங்கு திருப்பி சொல்ல வேண்டாமே. அதனால கணபங்கவாதமும் இங்க கண்டிக்க முடியாது, ஏற்கனவே கண்டிச்சாச்சு. அதனால அந்த கேள்வியும் வரவே வராது. இன்னும் இல்ல சதேவ சோமிய ஆசி ஏகமய வாசித்தியும் இருக்கு. அதனால ஒவ்வொரு வாட்டி பிழைய வர்ற சமயத்துல பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு. அதனால ஜீவன்லாம் கிடையாது, ஜீவன்லாம் எதுவுமே கிடையாது, பிரம்ம மாத்திரம் தான் இருக்காது. அந்த பரபிரம்ம மாத்திரம்தான் இருக்குன்றதுனால அந்த ஏகத்துவம் இருக்கு தெரிஞ்சோ அது தப்பு. ஏகத்துவன்றது தப்பு, வந்து ஜீவனும் இருக்கான் அதை காமிக்கலாம். பரமாத்மா எப்படி நிச்சயமா இருக்காரோ அந்த மாதிரி ஜீவாத்மாவும் நிச்சயமாக இருக்கிறான் அப்படின்னு சாதிக்கணும். அதுக்கோசரம் இந்த அதிகாரம் வருது அப்படின்னு நீ சொல்றியா? அதுவும் சொல்ல முடியாது, அதுவும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா அதுக்கும் சமாதானம் சொல்ற சுவாமி. இது வந்து நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம், நாமரூப விபாக அனர்ஹ தசா பழைய தசா, நாமரூப விபாக அருக தசா இந்த சிருஷ்டி தசை, அதாவது பிரளயத்துல சூக்ம திரித்தம் பிரம்ம, அப்ப தேவன் மனுஷன் தாவரம் மிருகம் அப்படின்லாம் பேதம் கிடையாது. அதனால நாமரூப விபாக அனர்ஹ தசா அது சூக்மமா இருக்கு, இப்பவோ ஸ்தூலமா இருக்கு. நாமரூப விபாக அருக தசா அது, நாமரூப விபாகம் இப்ப இருக்கு அதாவது ஸ்தூல திசையில அப்படின்லாம் நிறைய இடத்துல சொல்லிட்டோம். எத்தனை அதிகாரங்களை சொல்லிருக்காது. அதனால இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு சொன்ன விஷயத்த திருப்பி என்று சொன்னாக்கா செலுத்தி செல்லணும், திட்டப்படணும். எதிக மாதையே இதுதான் மாதிரி புனருக்தி. அதனால இதுவும் சொல்ல வேண்டாமே, இது கூட சொன்னதே வேண்டாம். அதனால இப்போ சுஷுப்தி திசையில, சுஷுப்தி திசையில வந்து இவன் தூங்குறவன் வேற எழுந்துகிறவன் வேற அப்படின்னு ஆட்சேபிச்சு தூங்குறவனும் எழுந்திருக்கிறவனும் ஒத்தந்தான் அப்படின்னு சாதிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா இது எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப என்ன திருவுள்ளம், சூத்திரதாரருக்கு என்ன திருவுள்ளம் அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்ற, நீ சொல்றது ரொம்ப சரி.
இந்த மாதிரி காரணத்தினால நாங்க சொல்லவே இல்லை. இந்த வரிசையா சொன்னோம் இல்லையோ, ஜீவ அனாதித்வமோ அதனால கிடையவே கிடையாது. அதனால இது என்னன்னாக்கா, இந்த மாதிரி கேள்வியே வர வேண்டாமே கேட்டிருந்தேன், கேள்வியே கேட்டு வரவானமேன்னு சொன்னாக்கா அதுக்கு சமாதானம் சொல்ற. நயாயிகள் முதலான வாழ்லாம் பாதாளப்பிராயம்னா மோக்ஷம் சொல்றா, பாதாளப்பிராயம்னா மோக்ஷம்னு அவ சொல்றா. அப்ப என்ன அது கல்லு மாதிரி, கல்லு மாதிரி ஆறுதுதான் மோக்ஷம்னு சொன்னதா ஆயிடுது. அப்படி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இப்போ நேற்று என்ன செய்வோம், இந்த சுசுப்தியில செய்த நமக்கு ஒண்ணுமே தெரியவில்லை. நான் எங்க இருக்கேன், என்ன கோத்திரம், எங்கெல்லாம் மிக பிறந்திருக்கேன், என்ன வம்சத்துல இருக்கேன், நான் ஆம்பளையா பொம்பளையா, எந்த இடத்துல நான் தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியறதில்லை, எனக்கு போக்கியம் ஒண்ணுமே தெரியல அப்படி இப்படின்னு சொல்ற முடியும். இப்ப என்ன அர்த்தம், எப்படியானால் மோக்ஷம் பாஷாண கல்போனம் சொன்னானோ அந்த மாதிரி தூங்குறது கூட பாஷாண கல்பம் இருக்கு. இதை வச்சுருந்தா அவன் சொல்றான் பாஷாண கல்போன்ட்டு. ஏன்னா சைதன்யம்னு ஒண்ணு இருக்கு, ஞானம்ன்றது. இப்ப நான் இருக்கேன், நான் இருக்கிற சமயத்துல முடிச்சுட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசுறேன். இப்ப எனக்கு இன்னைக்கு ஞானமானது வேலை செய்யறது, அதனால நான் பேசிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ இந்த இது இருக்கு பாருங்க, தூங்குற சமயத்துல அப்ப ஞானம் வேலை செய்யறது இல்லையே, நான் ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம தான் இருக்கேன். அதனால ஆகந்துக சைதன்யம்னு சொல்றான் ஐயாயிக்கிறேன். இந்த சைதன்யம் முடிச்சுருக்கே வரும், தூங்குற சமயத்துல வராது. முடிச்சுருக்கேதான் ஞானம் இருக்கும், தூங்குற சமயத்துல ஞானம் இருக்கவே இருக்காது அப்படின்னு அவர் சொல்றார். வேலை ஐயாயிக்காது தான் சொல்றார். அதனால என்ன எடுத்தோம், பழைய தசை, பழைய தசை இருக்கு, தூங்குற தசை இருக்கு, மோட்ச தசை இருக்கு. இந்த மூணுமே மோட்சம் ஆகிடும். பாஷாண புண்ணியம் மூணுத்திலுமே எப்படி இருக்கணுமோ, தூங்கச்சேவோ நாம வந்து இதுவா இருக்கோம், பாஷாணமா இருக்கோம். அதாவது தூங்குற சமயத்துல ஞானம் இல்லை, பழைய தசையிலையும் நமக்கு ஒண்ணுமே தெரியாது, உடம்பு இல்லை அது இல்லை இது இல்லை எதுவும் கிடையாது, நம்மளே ஒத்துக்கிறோம். அந்த மாதிரி மோட்ச திசையுமே அப்படித்தான், பாஷாணத்தில் இருக்கும் மூணு ஒண்ணு தானே அப்படின்னு சொன்னாக்கா, அதை தப்பு, அது அது ஹேயம், அது நிந்தியமா இருக்கு, அது நிந்திதமானது. அந்த அதனால என்ன எடுத்து இந்த சுசுப்தி திசைங்கிறது எப்படி தெரியுமா அப்படின்னா, ஒரு ஹேயமான திசை, அது நீச்சமான திசை. அந்த திசையும் நமக்கு கெடுதலே, நாம நினைச்சும் இருக்கோம் நல்ல கால நீச்சல் தூங்கினோம்னா எப்படி இருக்கும், சும்மா இருக்கும். எனக்கு என்ன எடுத்தோ, நேர்த்தி கார்த்தால திருப்பதியிலேருந்து கிளம்பினேன், பத்திரை காலத்து திருச்சா சென்னை போயிட்டேன். அங்க 3 மணிக்கு போனோம், எங்க தமிழ்நாடு போயிட்டு அங்க போயிட்டு இருந்தா மாட்டிட்டு வந்து என்ன ட்ரெயின்ல போயிருக்கோம் இது பண்ணிருக்கோம் போயிட்டு சத்திரத்துக்கு போய் அங்க உதவி சாயந்தரம் 4 மணிக்கு அவளை கொடுக்க ஆரம்பிச்சேன், எல்லாம் முடிச்சுண்டு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சத்திரத்துக்கு தெரியலாம் நீங்க ஆட்ட, நானும் இவ்வளவு மாத்திரம் இங்க வந்து இங்க தலைவர் பண்ணோம் பண்ணிருந்தா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அது 10 நிமிஷம் 10 ஆயிடுச்சு, காற்றாலும் 4 மணிக்கு இருந்து வீட்டாக மாட்டு தலைவர் எல்லாம் பண்ணிட்டு திருப்பி சத்திரத்துக்கு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 10 பேர் சாப்பிட்டா, அவள் எல்லாம் போய் தலைவி சாச்சு சாப்பிட்டு பாத்திரம் வச்சு எல்லாம் பண்ணிட்டு திருப்பி கிளம்பி காஞ்சிபுரம் வந்தேன். வரத்தே மணி 5:30 வேலை எடுத்து உள்ள போனா வேட்டு சுத்தம் வந்துடுச்சு, தாயார் புறப்பாடு, போய் தாயாரை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஆத்துக்கு வந்து மஞ்சாவும் பண்ணேன். போய் இப்போ குழந்தை வந்துருக்கோம், என்ன சார் அவர் யாருக்கு இப்போ எனக்கு என்ன தோணும், எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரம் சாப்பிட்டு படுத்துட்டாக்கா ரொம்ப சுகமா இருக்கும் அப்படின்னு தோன்றது. வசதாக இதெல்லாம் இந்த உடம்பை வச்சு வர சுகம், தேகயாத்திரை, தேகயாத்திரை வச்சு நம்ம பார்க்கணும் எல்லாத்தையும். சாப்பிட்டா தீர்ப்பம் பத்திரிக்கை பத்திரிகை தீர்ப்பம் சாப்பிட்டோம்னாக்கா, ரொம்ப நாளா நாங்க சாப்பிடுறது வெண்தீர்ப்பம் தான், பத்திரிகை பத்திரிகை சாப்பிடணும், தானா ஆறணும், ஜில்லு அடவுதான் இருந்தக்கூடாது, மிச்சமான சூழல் இருக்கணும். அந்த மாதிரி இடமா தீர்ப்பம் சாப்பிட்டா, இந்த மாதிரி எல்லாமே தேகயாத்திரை விஷயமாவே நம்ம பார்க்கணும்.
ஆத்மயாத்திரை விஷயமா யாருமே பார்க்கறது இல்லை. ஆத்மயாத்திரை விஷயமா யாரும் பார்க்கறதே கிடையாது. தேக யாத்திரை விஷயம் தானே நம்ம பார்க்கிறோம். தூங்கிறது, படுத்துக்கிறது, உட்காந்துக்கிறது, காலம் நீட்டிக்கிறது, எல்லாமே நம்ம என்னன்னாக்கா தேக யாத்திரை வச்சுட்டே வரும். சாப்பிட்றது எதுவாக இருந்தாலும் இது ஏன் எப்படின்னாக்கா நமக்கு அதுலதான் சிந்தனை போறது. நம்ம சிந்தனை அதுலதான் போறது. வேற எதுலையோ வேற எதுலையும் நமக்கு போறது இல்லை. அந்த தேக யாத்திரையாக பொருள் தூக்கம்லாம் கூட அவர் இதுவா சுகம், இது பரம சுகம்ன்றதே கிடையாது. இது என்னைக்குமே நமக்கு ஹேயம் தான். இது அனுபாதேயம், உபாதேயம் இல்லை. நமக்கு எது உபாதேயம் அப்படின்னாக்கா எப்பொழுதும் எம்பரமான நினைச்சுட்டு இருக்கோம் பாருங்கோ, அதுதான். அதனாலதான் சுவாமிகள்லாம் என்ன பண்ண, 3 மணிக்கு பிராம முகூர்த்தத்தில் இருந்த பிராம முகூர்த்தம் வேணும்னாக்கா அது என்ன ஆனாலும் சரி, காத்தோ மழையோ வெயிலோ என்ன ஆனாலும் 7 மணிக்கு கனெக்ஷன் ஆரம்பிச்சிருந்தோம். அந்த மாதிரி அவனால உடம்ப கட்டுப்படுத்தி வச்சிருந்தா. உடம்புக்கோசரம் நாம இல்லை, நமக்கோசரம் உடம்பு. அந்த சிந்தனை பணம். அதனால இந்த தூக்கம்ன்றது ஒரு ஹேயமா இருக்கு. அது நமக்கு உபாதயமே கிடையாது. அதனால அவ சொல்றாது நையாய்க்கால் வைசேஷிக்கால் நையாய்க்கால் எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுச்சு. இந்த காலத்துல அவன் பாஷாண கல்பம் சொல்றாங்க. அந்த பாஷாண கல்பம் எப்பப்ப இருக்கு அப்படின்னா என்ன சமயத்திலையும் எல்லா சமயத்திலையும் அப்ப பாஷாண கல்பம் பாஷாண கல்பம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு இந்த அதீனமானது வருது. அதை கண்டு நம்ம பண்றதுதான் பாஷாண கல்பம் இல்லை. இந்த நித்திரைங்கிறது ஹேயம். அதை இந்த நித்திரையில் நமக்கு ஒன்றும் தெரியறது இல்லை இல்லையா. அதை பார்த்துட்டு தான் நம்ம பாஷாண கல்பம்னா அப்படின்னா எவ்வளவு ஹேயமானது. அச்சேதன பிராயமாக நம்ம மாறிடுறோம். அச்சேதன பிராயமாக மாறிடுறோம். அந்த அச்சேதன பிராயமாக மாறுறதுன்றது நமக்கு ரொம்ப ஹேயமானது. அது தேவையில்லை. அது வந்து என்ன தர்மபூத ஞானம் அச்சு பாருங்கோ அப்ப ரொம்ப சங்கோஜமா போயிடும். நம்ம என்ன சொல்லிருக்கோம், தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம் இருக்கு பாருங்கோ அதுதான் மோட்சம். தர்மபூத ஞானத்தினுடைய சங்கோஜம் இருக்கு பாருங்கோ அது பத்திரம் அப்படின்னு நாம் சொல்லிருக்கோம். அதனால எது மோட்ச தசை ஞானக்கோஜம் கூடாது. ஞான சங்கோஜம் நமக்கு வரக்கூடாது. ஞான சங்கோஜம்ன்றது நமக்கு வரவே கூடாது. வெறும் இப்ப முடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்கோ எனக்கு தெரிய மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஞான சங்கோஜம். அதே என்னோட காலட்சேபம் முன்னவர் எனக்கு முன்னாடி கேட்டா உடனே அவன் பதில் சொல்றான். அவளுடைய ஞானம் வாங்க அவ்வளவு நல்லா இருக்கு. அவளை காலத்திலும் சுவாமி என்ன சார் சுவாமி கேட்டா பிறந்து தருவார். அவர் காலத்திலும் ஐயாவா சுவாமி அப்புறம் பெரிய சுவாமி இப்படி கிரமமான வயலா எப்படி இருந்திருக்கா. அதனால ஞான சங்கோஜம்ன்றது பக்தர்கள் செய்ய எல்லாருக்கும் உண்டு. தூங்கச்ச ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நமக்கு ஞான சங்கோஜமானது சங்கோஜமானது அதுதான் பழைய துல்லியம் மாதிரி இருக்கு. பழைய துல்லியம் ஏன்னா பிரளயத்துல என்ன உடம்பு கிடையாது. மகாபிரளயம் வரச்ச நமக்கு உடம்பு இல்லை. இந்திரிய அவர் அது இல்லாததுனால இந்திரியங்கள் இல்லை, பிராணம் இல்லை. புத்தி இருக்கே தவிர்த்து இந்திரியங்கள்லாம் இருந்தால்தான் ஞானம் வேலை செய்யும். இல்லை இல்லை அது வேலை செய்யாது, வேலையே செய்யாது. அதனால நீங்க எப்படி சொன்னாலும் இது தர்மம். இந்த தொலைவு செய்ய அப்படி இருக்கோம். அந்த மாதிரி தூங்குற சமயத்தில் எப்படி இருக்கு தெரியுமோ, நமக்கு உடம்பு இருக்கே தவிர்த்து உடம்பு வேலை செய்யல. இந்திரியங்கள் இருக்கு, இந்திரியங்கள் வேலை செய்யல. கண்ணால நம்ம எதையும் பார்க்கல, காதால நம்ம எதையும் கேட்கல,
எதுவும் கிடையாது. நீ கரெக்டான நேர்த்தி சஷத்தை பத்தி எல்லாமே இருக்கு. அனாயாசமா அப்போதான் மங்களம் ரொம்ப சிரமம், தவிழம் நாலு சிரமம் அவ்வளவு ரெண்டா இருந்தது. என் பேரன் தூங்குறான், என் அப்படியே என்னுடைய மாறுல தோல்ல காஞ்சி விட்டான், தோல்ல காஞ்சி என்ற ஒரு அரை மணி நேரம் காமியான்னு தூங்கிறான். அவ்வளோ மேல சத்தான் வாத்தியம் அத்தனை பேர் பேசுறான். ஆனா என்ன பண்ணாலும் சரி, இவன் அசையவே இல்லை. ராஜாவோ அல்லது வேலைக்காரனோ எல்லாருக்குமே தூக்கம்ன்றது ரெண்டு பேருக்கு ஒண்ணுதான். ராஜாவா இருந்தா என்ன வேலைக்காரன், அவன் வேலைக்காரன்றதுனால நம்ம தூக்கறதுக்காக ராஜா வேலைக்காரன் தூங்க கூடாது. எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கும். தூக்கம்ன்றது எல்லாருக்கும் சமம் தானே. அதனால என்ன இருப்போ, எவ்வளவு உடம்பு இருந்தாலும் சரி, இந்திரியங்கள் இருந்தாலும் சரி, யாருக்குமே அந்த சமயத்தை வேலை செய்யறது இல்லை. மகாபிரளயத்துல உடம்பே இல்லை, இந்திரியமே இல்லை, ஆனா தூங்குற சமயத்துல இருந்தும் வேலை செய்யல. அப்ப என்ன பிரயோஜனம், ரெண்டுமே பழையான குற்றம் மாதிரி தான் இருக்கு. அதனால மோட்சமும் பழையான குற்றம் தான். அதனால என்ன அர்த்தம், அச்சுத் அதிசித்தான் துணையே ஜந்தூன வளர்ச்சி காத்த நிர்வேதா கரணகலேபர யோகம் நாடு கருணயத்தம் அப்படின்னு பாருங்கோ. அந்த மாதிரி என்ன நம்ம எப்படி இருக்கோம், அசேதன பிராயமா இருக்கும். மோட்ச திசையில அசேதன பிராயமா நாம இருக்கும். மோட்ச திசையா உழைவு சார், தூக்கம்லாம் இல்லாதவங்க கொஞ்சம் கொஞ்சம் மாறி வருது, கஷமிக்கணும். அதனால இந்த மாதிரி தொலைவு திசையில எப்படி இருக்கோ அந்த மாதிரி தூங்கத்தையும் எப்படி இருக்கான். அப்படி இருக்கிறதுனால இவனுக்கு என்னைக்குமே இது கிடையாது, தூங்கச்சு உகந்த நிலைன்றது இல்லை. அது ஹேயமான நிலைதான். அந்த மாதிரி ஹேயமான நிலை நமக்கு இருக்கு, அது நிந்தியம், நிந்திக்கப்படுகிறது அது. அதனால இப்படி ஒரு திசைய நிந்திக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். அதுதான் தோஷ பிரதர்சனம், அதாவது ஜீவன்கிட்ட இப்படிப்பட்ட தோஷம். ஆனால் எம்பெருமானுக்கோ அப்படிப்பட்ட தோஷமே கிடையாது, அவனுக்கு கல்யாண குணம் தான் இருக்கு. நம்ம இது மாதிரி தோஷ திசையில் இருக்கு கூட எம்பெருமான் நம்மளை காப்பாற்றுறான். அதனாலதான் இது இது. ஆகவே இந்த மாதிரி இவன் ஜீவன் வந்து தாய் அவன் ஸ்திரமா இருக்கான் அப்படின்னு சாதிக்கிறத வச்சுட்டு இது பலம் இது. அதனால இது இதுதான் சமாதானம். இந்த மாதிரி வச்சுக்கணும். இதனால இந்த மாதிரி ஒரு நிந்தியம் பண்றது, இந்த மாதிரி நிந்த பண்றதுக்கோசரம் இந்த தசையாவது பரமநிந்தியமா இருக்கும். அதை சொல்றதுக்கோசரம் இந்த அதிகாரம் வந்தது. இந்த அதிகாரத்தை அப்படியே இது இதுக்கோசரம் எடுத்துக்கணும். இதுக்கோசரம் இந்த மாதிரி நிந்தியமா இருக்கு, அதனால இந்த தசை நமக்கு தேவையில்லை, அதுக்காக இது. அதனால இந்த அதிகரணம் வியர்த்தம் இல்லை, இது பிரயோஜனத்தோட கூடினதுதான். இந்த அதிகரணம் சிவபிரகாரருடைய திருவிழா சொல்லிருக்கோம், வேத திரஷ்டாக்கள் வேதத்தை நேர சாட்சாத்தரிச்சு வாழ்வார். அப்படிப்பட்ட மகான்கள் வந்து வியர்த்தமும் ஒரு அதிகரணம் இருக்க மாட்டார். அவ எழுதுறாங்கன்னாக்க அது காரணம் இருக்கு. அதனால சொல்றேன் பாருங்க, ஜீவநாதித்வமுச்சேஷதனுகரணம் க்ஷேத்யதே சாபவர்க்கே ஸ்வர்காத்யப்ரதி ஸ்ருதிமயவிதிதா சௌகதாவகா கல்பாந்தேத்யேகதி நியமித விஷயா நாமரூப பிரஹாணாத் போயஸ்சிந்தா சுஷுப்தே
பிரளய சமதசாம் சங்கிஹாசாதிசித்தியை. ஜீவ அனாதித்வம் மோட்சியது. ஜீவ அனாதித்வம், ஜீவனுடைய நித்தியத்துவம் ஊச்சே. அது வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஊச்சேன்னு சொல்றதுன்னு அர்த்தம். ஏற்கனவே சொல்லிவிட்டாரு சூத்திரக்காரன். எங்கெங்க சொல்லிருக்க? நகர்ம அவிபாக ஆதிசே நானாதித்வா உபத்தியதேச்சா உபலத்தியதேச்சே ஆத்மா. இந்த மாதிரி இடத்துலாம் சொல்லிருக்காரு, ஸ்பஷ்டமா சொல்லிருக்காரு. சொல்ல வேண்டியதில்லையே. அதே மாதிரி அபவர்த்தியச்ச மோஷத்துல போனா, மோஷத்தை செய்ய திருஷத் அனுகரணம், திருஷத் அனுகரணம். திருஷத் என்ன? பாஷம், கல்லு. கல் என்ன? ஸ்டோன். அந்த கல்லுக்கு சமம், ஸ்டோனுக்கு சமமா இருக்கும், பாஷாணத்துக்கு சமமா இருக்கும். திருஷத் அனுகரணம்னா சாமியம், பாஷாண துல்லியம். அது என்னக்க? அது கூட தப்பு. ஏன் அப்படின்னாக்க, முக்தியில வந்து எல்லாம் போய் இவன் வந்து கல்லு மாதிரி இருப்பானா அப்படின்னு கடாத மனுஷி வைசேஷிகள் அவன் சொல்றது கூட க்ஷேத்ரியத்தை, க்ஷேத்ரியத்தை நிராகரிக்கப்படுறது, நிராகரிக்கப்பட போகிறது. நாலாம் அத்தியாயத்துல மூணாம் அத்தியாயம் சேவிச்சு, நாலாம் அத்தியாயம் நாலாம் பாது. பிராமணன் ஜெய்மினி சொன்ன ஒரு விஷயம் ஆஸ்மரத்தை என்றதான் அவர் ஒண்ணு சொல்ற, பாதராயரான வியாசரோ இவர் ஒருத்தர் உள்ள சொன்ன. அதாவது ஜெயமணி சொன்ன ஞான குணகத்துவம் வண்டி உண்டுன்னு சொன்ன. ஞான குணகத்துவம் பிரம்மவிஞ்ஞானம் விசேஷிக்கிறது தான் அப்படின்னு அவர் சொன்னார். ஜெயமணி மகர்ஷி அவுடலாமி ஆசனத்தில் அவுடலாமி ஸ்ரீதர் மகாதான் அவுடலாமின்னு என்ன சொன்ன? ஞானம் வண்டிதான், ஞான ஸ்வரூபம் வண்டிதான் இருக்கு, குணம் கிடையாது. பிரம்மவிஞ்ஞானம் ஒன்று கிடையாது அப்படி மாதிரி அப்படின்னு அவர் சொன்னார், வந்து அவுடலாமி. ஆனா நம்ம வியாசர் பாதராயணன் அப்படின்னாக்கா ரெண்டு உண்டு, தர்மபோத ஞானமும் உண்டு, தர்மபோத ஞானமும் உண்டு. அது மாதிரி ஞான சுரூபமும் உண்டு, ஞான குணக்கள் மோஷத்தை செய்யலையும். இப்ப எப்படிதான், அப்போ அப்படிதான், இப்ப நமக்கு தெரியல, அப்போ எல்லாம் தெரிஞ்சிடும், நிகழ்ச்சிடும் அப்படின்னு சொல்ல. அதுக்கு பாஷாண கல்பம்னு சொல்லவே முடியாது. அதனால பின்னாடிதான் தனியா சொல்ல போறேன், இப்ப அது சொல்ல வேண்டியது, இது சொல்ல வேண்டியதே கிடையாது. அதனால ரகசியதேச்சு அபவர்த்தி, அபவர்த்தத்துல மோட்சத்துல பாஷாண கல்பம்னு சொல்றாரு காணாதார் வைசேஷிகார். அந்த பட்சமும் நாலாம் அத்தியாயத்துல நினைக்கப்படக்கூடாது. அடுத்தது சொர்க்காத்திய பிரவர்த்தி, ஜீவன்ல தாய் தாயா இருக்கான் திரமாக எப்பொழுதும். காலாந்திர பாவம், நான் இப்ப யாகம் பண்ணேன், எனக்கு யாகம் இப்ப நான் பண்ணின இந்த ஜென்மாவில் எனக்கு எப்ப எனக்கு சுகம் கிடைக்கும்னாக்கா அடுத்த ஜென்மாவும் கிடைக்கலாம், அதுக்கு அடுத்த ஜென்மாவும் கிடைக்கலாம், எப்ப கிடைக்கும் நமக்கு தெரியாது, நம்ம அதிர்ஷ்டம் அது. அப்போ நான் இந்த ஜென்மாவில் நான் போக முடியாது, இதே உடம்போது நான் அங்கே போக முடியாது, இந்த தேக யோகம் ஆனோம், இந்த சூழ்ந்த தேகத்தை விட்டுட்டு திருப்பி கலந்து போறான், அப்பதானே உடம்பு அது. அப்ப என்ன ஆகும், இவன் தாயா இருந்தாதான், திறமா இருந்தாதான் இவன் சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும் சித்திக்கிறது. அதனால இந்த சொர்க்காத்திய பிரவர்த்தி கோசனம் இந்த அதிகரணத்தினால ஆத்மஸ்தாயித்வம் சொல்லப்படுது அப்படின்னா அதுவும் தவறு. ஏன்னா சுருதிநிலைக்குதா, சுருதிநிலை மீமாம்சைகள் வேதத்தை வேத விசாரம் பண்றவா, வேத விசாரம் பண்றதுனால அவன் என்ன பண்ணாக்க, ஜோதிஷ்டோமா யாகம், ஜோதிஷ்டோம சொல்றாமோ கேட்ட அப்படின்லாம் சொன்னவராலே நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த உடம்பு அனித்யம், ஆத்மாதான் நித்தியம், ஆத்மா நித்தியமாக இருக்கவே இவன் யாகம் பண்ணினால், யாகம் அறிந்தாலும் இவன் சொர்க்கத்தை அனுபவிப்பான் அப்படின்னு பொருளின் சொல்லிட்டார். அதனால் சொல்றது
பொறுமையாளர்களாக சொல்லப்பட்டிருக்கோம். இது தனியா நீங்க சொல்ல வேண்டியது இல்லை. அதனால சிதவையே இருக்கா வேதத்தினாலேயே வேதத்தை கொண்டே சாதிக்கக்கூடிய பொறுமையாளர்களே அதை ஸ்பஷ்டமா சொல்லிட்டா அதனால அதே போகும். அதுக்கடுத்தது அவரை சேர்ந்தவாள் அவ வந்து என்ன க்ஷணபங்கவாதிகள் க்ஷணிகவாதிகள் ஆத்மாவும் க்ஷணிக்கம் வஸ்துவும் க்ஷணிக்கம் எல்லாமே உடனே உடனே அழிஞ்சுள்ளது ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது தான் மோட்சம்னு அவர் சொல்றார். அந்த மாதிரி க்ஷணபங்கவாதம் கூட ஏற்கனவே நாம் என்ன பண்ணிட்டோம் அந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் பாகத்துல மூணு அதிகாரங்கள் நானும் சொல்லிட்டோம். சௌதாத்தியாச பக்னா நசிக்கப்பட்டார்கள் அவனா பங்கம் பண்ண பெற்றார் எங்க அப்படின்னு அனுஸ்மதிய சேரங்க சூத்திரம் நேற்று கூட பார்த்தோம் பாருங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா அனுஸ்மதி அனுஸ்மதி நான் என்ன நேற்று நான் ஒரு காரியம் பண்ணேன் அவனை தூங்கிட்டேன் காத்தால என்னக்க எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் தான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். நேற்று நான் வந்து யாகம் பண்ணேன், நேற்று நான் இந்த வேலையை செஞ்சேன், நேற்று நான் திருப்பதியிலேருந்து காஞ்சியூர் வந்தேன், சென்னை வந்தேன் அப்படின்னு சொல்றோம் பாருங்கோ பிரச்சனை. அதை வச்சுட்டு ஆத்மா நிச்சயம் சாதிக்கிறாவா நாம இங்கே சாதிச்சுக்கிறோம். அனுஸ்மதேசம் சொல்லுறாங்க அனுஸ்மதினா பிரச்சனைன்னு அர்த்தம். அது அஞ்சு ஏற்கனவே சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்துல இரண்டாம் பாகத்துல சமுதாயத்துல. அதனால க்ஷணபங்கவாதமே அங்க கண்டனம் பண்ணப்பட்டிருக்கு. அதனால புதுசா இங்க ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை. அது மாதிரி கல்பாந்த பேசி கல்பாந்தாயம் செய்யல கூட ஏகதோக்தி ஏகத்தம் சதையம் சுவாமி தமக்ராசி ஏகமேவா அத்திகீயம் அப்படின்லாம் இருக்கு பாருங்க அந்த ஏகத்துவம். அந்த ஏகத்துவம் இருக்குது அதனால பரமாத்மா ஒன்றிதான் இருக்கான் சீவம் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்றது கூட தவறு. நாமரூப பிரகாணம் நாமரூப பிரகாணம் அதாவது ஸ்தூல திசையில இவன் மனுஷன் இது மிருகம் இது ஸ்தாவரம். இந்த மாதிரி நமக்கு லோகத்துல விவகாரம் இருக்கு. ஆனால் பிரணய திசையில அந்த நாமாவும் இல்லை அந்த ரூபமும் இல்லை அவைகளா பிரகாணம் அழிஞ்சுடுறது பிரணய திசையில அது இல்லை. அதனால நாமரூப பிரகாணாத்து சூக்ம திசா ஸ்தூல திசான்னு பிரிச்சுண்டு ஜீவன் இருக்கா ஆனால் தனியா அவனை சொல்ல முடியாது. இப்ப சைத்திரம் இருந்தான் மைத்திரம் இருந்தாலும் லோகத்துல சொல்றோம் அந்த மாதிரி இங்கே இல்லை. எப்போ பிரளய திசைகள் இல்லை அப்படின்னுட்டு நிறைய விஷயங்கள்ல நியமித்த விஷயம் சூக்ம திசையா இருந்தா நாமரூப விபாகம் இல்லை ஸ்தூல திசையா இருந்ததுன்னு நாமரூப விபாகம் இருக்கு அப்படின்னு நியமம் நியமிதமான விஷயம் இது. இது தனியா சொல்ல வேண்டியதில்லை. அதனால பழைய இடத்திலேயே சொல்லியது இப்படின்னா சொல்லப்பட்டதுனால சுஷுப்தேகே இந்த தூக்கத்தை பத்தி பூயா அத்த இந்த பிரகரணத்துல சிந்தா விசாரது எதுக்கு அப்படின்னா பழைய சமதசா பழையத்துல எப்படி இவன் இருக்கானோ அந்த மாதிரிதான் இந்த சுழற்சி திசையிலே இருக்கான். அதே மாதிரி முக்தியிலையும் அப்படித்தான் இருக்கான். அதனால ஜீவனுக்கு மூணு திசையிலையும் ஒரே மாதிரிதான் இருக்கான் அப்படின்னு அவன் சொல்ற. அதனால என்ன சொப்போ முந்தி ஹேயமா இருக்கு சந்திஹாதி சந்திஹாதினாக்க ஹேயமாக இருக்கிறதுனால அது முந்தியம் அது நிந்திக்கப்படுகிறது. இது அவ பட்சம் இல்லை நம்முடைய ஸ்திதி நம்ம ஸ்திதி இருக்குது நிந்தியமா இருக்கு. நிந்தியம்னா அச்சேதன பிராயமா இருக்கானுங்க லோகத்திலே சொல்றோம் பாருங்க ஜடபரதர்னா பேர் ஆதிபரதர் அவர் மானா பிறந்த அதன் பிறகு அவர் திருப்பி பிறக்கிறார் அவருக்கு ஜடபரதர் ஜடபரதர்னே பேர் வந்துருச்சு. ஏன் வந்ததுன்னாக்கா லோக பிரச்சனையே இல்லாம இருந்த மகா தபஸ்வி பரமயோகி அவர். ஆனா யாருக்கும் தெரியாது விஷ்ணுபுராணத்துல அவரை பத்தி மிக அற்புதமான சாரலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஆதி பரத அவரை ஜடபரதர் அவருக்கு பேர் பெரிய யோகி பெரிய யோகியை பார்த்துட்டு ஜடபரதர்
அப்படின்னு அவர் சொல்றோம். காரணம் என்ன, லோக விவகாரத்தை மீறி நடந்து நினைச்சுக்கோங்க. நம்மாழ்வாரையும் என்ன சொல்றோம், மாறன்னு பேர் நம்மாழ்வார். ஏன் மாறன்னு பேர் வந்தது என்ன, லோகத்துக்கெல்லாம் மாறி இருந்தா நாமெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கிறது, குழந்தா அழகு, ஆனா அவர் அழல. ஒரு வித்தியா சப்தம் வந்ததுன்னா இப்ப முடிச்சு முடிச்சு பார்க்கறது குழந்தை. அவர் 16 வயசு பெரியதான், அது மாதிரி ஒண்ணுமே இல்லை. அதன் பிறகுதான் இவர் வந்த முதல் வீட்டில் வர அவர் வந்து கேட்கிறாரு, செத்துடன் வயிற்று திருவிடு பிறந்தால் எத்தை சென்று எங்கே வாழும், அத்தை சென்று அங்கே வாழும் அப்படின்னு பதில் சொன்னார். முதல்ல கள்ளத்தீக்கு போட்டேரம் பக்கத்துல முடிச்சு பார்த்தேரம் நம்ம அதை, அதன் பிறகு இதை கேள்வி கேட்கிறார், எத்தை சென்று எங்கே வாழும், அத்தை சென்று அங்கே வாழும். எத்தை அத்தைனாக்கா என்ன, எந்த உடம்பு இருக்கு, புண்ணியபாப ரூப கர்மா இருக்கு, அதனடியாக வந்த இந்த உடம்பு, இந்த உடம்பு அடியாக அந்த உடம்பையே சாப்பிடணும்னு அர்த்தம். இந்த கர்மானுகுணமான இந்த உடம்பு, உடம்புல வரக்கூடிய போகங்களை அனுபவிக்கும் துருதக்காரிகளை, அந்த உடம்புலையே இது வாழும். இதே நமக்கு போக்கியமாக இருக்கணும்னு வாழணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் எப்படி இருந்தார் அப்படின்னாக்கா, அவர் வந்து சடந்த வாயுவை அடிச்சுட்டாரு. அதனாலதான் அவருக்கு சடது சடாரி அறியுன விரோதி, சடங்கிற வாயுக்கு எதிரி, சட ரிப்பு சட கோப்பன், சட கோப்பன், சட கோப்பன் அப்படிங்கிறார். கோப்பண்ண காப்பாற்றணும்னு சடன்ற வாயு அவர் காப்பாற்றினா. தமிழ் கேட்பாங்கோ, தமிழ் நல்ல பாஷை தான், அதை தமிழா பார்த்தா நல்லாரு. சமஸ்கிருத பாஷையை போய் குட்டிச்சுவராக்கினாக்கா சடகோபன் அப்படின்றது சடகோபன்றா, பத்மநாபர்னு பேருக்குறமா பத்மநாபன் அப்படிங்கிறா. அவன் நம்ம இது சொல்லும் பாருங்கள், நம்ம ராமன் ஜாதி ஜாதி வேதாந்த ஆத்திரேய பத்மநாபாரிய சுதாய உணதாரன்னு சொல்லணும். பத்மநாபாரிய சுதாய அப்படின்னு பதம் எல்லாரும் சொல்றா, பெரிய பெரியவாள்லாம் கூட எல்லாம் காதால கேட்டு கேட்டு வந்துருச்சு. பத்மநாபாய பத்மநாபாயன்றார், பத்மநாபாச்சாரியருடைய சுத பிள்ளை பத்மநாபாரிய சுதாய அப்படின்னு அங்க சொல்லணும். அதை விட்டுட்டு பத்மநாபாய அங்கே மாத்மாத்மான்னு சொல்றார். நம்ம எல்லாம் சொன்னோம்னாக்க விரோதமா போயிடும். அது ஏன் அப்படின்னு, லோக விரோதம், லோகத்துல விவகாரம் ஒண்ணு நினைச்சுக்கோங்கோ. அவன் முன்னாடி நம்ம எதையாவது தப்பு சரியானது தப்புன்னு சொன்னா கூட, சரியானதை சொல்லி அவன் சொல்றது தப்புன்னு அவன் சொன்னான்னா எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு தப்புன்னு விடுவார். அதனால இது நிறைய இந்த மாதிரி தப்பு சொல்ற போட்டோம். சடரிப்பூ சடகோப்ப அப்படின்னா தேவை, அதனால மாறி இருக்கிறது. அதனாலதான் மாறன் மாறன்னு நம்ம நாளுக்கு திருநாமே நம்ம சொல்றோம். அதனால இந்த மாதிரியாக இதெல்லாம் ஏகமா இருக்கு. பிறந்த குழந்தைகள் பார்க்கறது இத்தனையோ இது பண்ணிட்டு இருக்கோம், தூங்கறது, தூங்குற சமயத்துல ஒண்ணுமே இல்லை, பிரளயத்திலையும் ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் முக்தி அடையும். அந்த மாதிரிலாம் அவன் சொல்றாரு இல்லையோ, இதெல்லாம் நமக்கு ஹேயமானது. அப்படி இருக்கிறதுனாலதான் அவன் அதை மாதிரி சொன்னான், கணாதன். அதனால நம்ம அதை மாதிரி இருக்க வேண்டாமே, அதை நம்ம ஒட்டுள்ளாமே. ஞானமே நமக்கு இருக்கணும், ஞானமே நமக்கு இருக்கணும். எனசுவாசம் ஜெயிச்சார் நியாய சித்தாந்தனம், அது சித்தாந்த அக்ஷரம், நியாயசாஸ்திரத்துல பெரிய கிரந்தம், ரொம்ப பிரௌடமான கிரந்தம். அதை வந்து அவ திருத்தோப்படா இருக்கிறான் பாதி வாசிச்சிருக்க, சுவாமி கிட்ட சேர்த்து நான் பாதி வாசிச்சேன், இந்த இடத்துலேருந்து எனக்கு இங்கே வாசிக்கவே அப்படின்னு. சுவாமி அப்படி ஒரு லொட்டு, எல்லா நியாய சாஸ்திரமோ வேதாந்த சாஸ்திரமோ வேதாந்த சாஸ்திரமோ சுவாமி பண்ண படி அப்படின்ட்டு உடனே வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். உடனே நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லுங்க சுவாமி. கேட்ட உடனே சுவாமி ஆரம்பிச்ச உடனே என்னதான் வாசிக்க சொல்லி புஷம் பார்க்க மாட்டார் சுவாமி, அது சிலிபாஷை மாட்டோம் எதுவாக இருந்தாலும் உடனே ஆரம்பிச்சு சொன்ன ஆரம்பிச்சுட்டேன். இப்பேற்பட்ட பெரிய இதெல்லாம் நித்தூரிகள், இதெல்லாம் தோஷமே கிடையாது.
நம்மள மாதிரி இருக்குவாதான் கர்மவிஷயாலா மாற்றி வைக்கிறோம். அதனால பாஷாணத்துல மாதிரி கொஞ்சம் சந்திஹாதியா சந்திஹாசாதி சக்தியை சந்திஹாசா நிஞ்சம் ஹேயமானது ஹேயமா இருக்கிறதுனால இது நிஞ்சமா இருக்குது. அதனாலதான் குமார மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு அது சித்திக்கிறதுக்கோசம் இந்த அதிகமான வந்தது நிஞ்சம். அதனால நம்ம தசை இது நிஞ்சமா இருக்கு நிந்திக்கப்படும் ஒரு திசை தசை இது அப்படின்னு சொல்றதுக்கோசம்தான் இந்த அதிகமான வந்து குமாரதாசியும் சாய்க்கிறேன். பரயோஜனையில இதை கொஞ்சம் மாற்றி சொல்றேன். அது தூங்குற சமயத்துல தர்மபூர ஞானமானது வந்து இருக்கு அதி சங்கோஜத்தை அடைஞ்சு விடுது. அது துர்தசை முனுஷங்களுக்கு தேவையால் பரவாயில்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு விவேக்கம் இருக்கும். ஆனால் தூங்குற சமயத்துல தர்மபூர ஞானம் அதி சங்கோச்சிதமா இருக்கு. அதனால திருடமான ஹேயம் அது அதுக்கோசம் இங்க வந்திருக்கு. அதெல்லாம் வர்றதுனால இந்த அந்த மாதிரி நம்மளுடைய தசா தூங்குற தசையானது ரொம்ப நீச்சமானது ஹேயமானது நிந்தியமானது. அதனால அந்த தசையும் நம்ம விட்டுடணும் விட்டுடணும் எவ்வளவு போல முடியுமோ தியானம் பண்ணுங்க. நான் வந்து தெலுங்குகோர சுவாமி கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த மகான் வந்து எப்ப பாரு நாராயணன் 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 நாராயணன்ட்டு நாராயண சப்தத்தை சொல்லுவாரு. அந்த சப்தத்தை சொல்லுங்கோ எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். எனக்கு நான் நினைச்சுவேன் எனக்கு நாராயணன் பேர் வச்சிருக்காரு சின்ன வயசுல காலக்ஷேபம் பண்ணிய காலக்ஷேபம் பண்ண உடனே நாராயண சக்தி சமமான சுத்தம் உடைப்பது இல்லை. காரணம் அப்பேதீஷர் என்ன பண்ணேரா சகசனா உஷதோசனா முழுக்க எல்லாம் சிவபரமா மாத்தி வந்தேராம். நாராயண சத்தத்துல நாராய நா இருக்குது வந்தோம் அந்த நகாரம் அந்த நகாரம் அதாவது மூர்த்தார் அந்த நகாரத்தை மாத்த முடியலையா. அது பரமபுருஷன் யாருன்னு விஷ்ணு அவங்கிட்டதாவது நைக்குமா அது அன்வைக்குமா அந்த ஏதோ சுரத்தை வச்சுன்னு சொல்றான். அதனால நத்து சமர்த்தனம்லாம் புஸ்தகம் இருக்கு. அதனால அந்த நகாரமான சொல்லி நாராயண சத்தத்தை அவ்வளோ அவ அத்வைதி சரி நாராயணன் சொல்லணும். இன்னைக்கும் சிரஞ்சீகரி பீடா இருக்கு சிங்கரி அவரும் நாராயண ஸ்மரண சூரகம் மங்களாசாசனம் பண்றோம்னு இருக்கிறாள். ஏன்னா அதுதான் சேஷம் அவ்வளவு சொந்த சத்தம். அந்த சத்தங்கள்லாம் அந்த சுவாமி எப்பொழுதும் பகவன் நாமாவை சொல்லுங்கோ எந்த நாமாவை பிடிச்சிருக்கோ அந்த நாமாவை சொல்லுங்கோ. அதுல நாராயணத்தை சொன்னாக்கா அவ்வளவு விசேஷம். அதனால எனக்கு பெருமை எனக்கு நான் அடிக்கடி ஏற்கனவே நீங்க சொன்ன பாருங்க நாராயண நாராயண அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். என் ஃப்ரெண்ட்லாம் கேட்பார் ஆத்மநாமாவை கீர்த்திச்சு கூடாது தன்னுடைய பேர் தானே சொல்லிக்கூடாதுன்னு அது என் பேருனாக்கா நான் கீர்த்திச்சு கூடாது அவன் பேர் தானே என் பேர் எனக்கு தேர்ச்சிருக்கா அவன் பேர் தான் நினைச்சுன்னு நான் சொல்றேன். அதனால அது தோஷம் வராது. அதனால ஹரிஸ்மரணம் ரொம்ப விசேஷமானது. அந்த மாதிரி ஸ்மரணம் இருக்க இருக்க நமக்கு எந்த தோஷமும் வராது நம்ம சுக்ஷமா இருக்காது. அதனால இந்த நித்ரைங்கிறது ஹேமானதுன்னு சொல்றதுக்கோசரம் இந்த இந்த அதிகரணம் வந்தது. அதனால கஷ்டம் இல்லை. தேசியனுடைய சூக்ஷமான விஷயங்கள் பாருங்க எவ்வளவு அழகான கேள்வி அதுக்கு என்ன அழகான சமாதானம். ஸ்லோகம் ஜீவானாதித்தமோச்சே திருஷதனுகரணம் க்ஷேத்யதே சாபவர்க்கே சொர்க்காத்யர்த்த ூத்திரூப்பூத்திரூப்ப அப்படின்றதுனால பூர்வபக்ஷமானது தள்ளப்படுகிறது. சையில எவன் தூங்கினாலும் அவனே இப்ப முடிச்சுட்டு வரான். அதனால பிரத்யேகம் எப்படி கர்மா என்ன கர்மா லௌகிய கர்மா வைதிக கர்மா லோகத்தில் பண்ற கர்மாக்கள் அது புண்ணியபாப ரூபமான கர்மாக்கள் அதை அனுபவிக்கிறதுக்கோசம் வரான். அவன் லௌகிய கர்மாக்கள் எத்தனையோ இருக்கு அதையும் அனுபவிக்கிறதுக்கு பண்றதுக்கோசம் வரான். அதனால கர்மான்னு ஒண்ணு சொன்னோம் அனுஸ்மதி
பிரத்யபிஜை. யாரு நான் தூங்க போனோமோ நான் தான் எழுந்து வரேன். ராத்திரி நான் படுத்தேன்னா நான் படுத்தேன் கத்தரத்தினு நான் எழுந்து வந்தேன் அப்படின்னு நான் சொல்றோம். அதனால அனுஸ்மிருதி பிரத்யபிஜை தர்மானுஸ்மிருதி. அப்புறம் சப்தம், வியாக்கிரமோ சிம்மமோ ஓனாயோ எத்தனை சொன்னோம் அத்தனை எப்படி நம்ம தூங்கினோமோ அப்படியே தான் கத்தால எழுந்து வரோம். அதே அதே ஆத்மா, அதே பணிவாபுரூப கர்மா, அதே லவிய கர்மாக்கள், அதே மாதிரியாகவே நம்மளுடைய ஞானம் அந்த மாதிரி தான் எழுந்து வரும். அது சப்தம். அதுக்கப்புறம் மோட்சவிதிகள், மோட்சவிதி மோட்சத்துக்காக எத்தனையோ விதாயக வாக்கியங்கள், அந்த விதாயக வாக்கியங்கள் எல்லாம் வியர்த்தமா போயிடுமே, வியர்த்தமா போயிடும். என்ன வியர்த்தம் அப்படின்னா தூங்குறதுனாலே நீ மோசம் கிடைச்சிக்கணும்னாக்கா இது எதுக்கு அப்படின்னாக்கா மோட்ச உபாசனமே வேண்டாமே அப்படின்னா வந்துடும். அதனால கர்ம அனுஸ்மதி சப்தம் மோட்ச உபாசன விதி இந்த நாலு எதுக்கிறதுனால இவன்தான் தூங்குறவன், இவன்தான் எழுந்து வந்தவன். அதனால வேதனை இல்லை இவன்தான். அப்படி சொன்னதுனால இந்த சுகத்து திசைங்கிறது நீச்சமான தசை. அந்த திசையிலையும் சுத்த கோப்தா நம்மளை காப்பாற்றுறவன் யார் அப்படின்னு எம்பெருமானையும் நம்மளை காப்பாற்றுறான் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தினால இந்த அதிகாரத்தினால இந்த ரெண்டு ஸ்லோகங்களால சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கவிதாத்திர சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.